ஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ரசிதாஸ் ஹாபிஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னாக்க இஃப்தாருக்கு சாப்பிட்ற மாதிரி செம்ம டேஸ்டான எம்மியான ஒரு ஃப்ரூட் கஸ்டு தாங்க பார்க்க போகிறோம் நாலு டைப்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸை யூஸ் பண்ணி ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸை யூஸ் பண்ணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு மாம்பழம் நல்லா பழுத்தது கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேங்க அப்புறம் வந்து சீட்லெஸ் திராட்சை எடுத்திருக்கேங்க க்ரீன் கிரேப்ஸு அதையும் ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அப்புறம் ஒரு மாதுளம்பழம் பெரிய மாதுளம்பழத்தில் ஹாஃப் மாதுளம்பழத்தை வந்து இந்த மாதிரி உரிச்சு வச்சுருக்கேன் அது வந்து ஒன் கப்பு வந்துருச்சு அப்புறம் ஒரு ஆப்பிள் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃபைனாக கஸ்டர்ட் பவுடர் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடரை தனியாக ஒரு பவுலில் போட்டு வச்சுருக்கேங்க இதோட அரை டம்ளர் வந்து பால் எடுத்திருக்கேன் நல்லா காய்ச்சி ஆற வச்ச பாலை இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க சூடான பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணாதீங்க அப்படி மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கட்டி கட்டியாக வரும் கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கோங்க ஆறுன பால் ஊற்றி இந்த மாதிரி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நல்லாயிருக்கும் அடுத்ததாக ஒரு பேனில் நாலு டம்ளர் வந்து ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்து நல்லா பொங்கி வர அளவுக்கு பாலை காய்ச்சி வச்சுருக்கேங்க நல்லா பொங்கி வரட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் பால் பொங்கி வந்ததுக்கப்புறமா கரைச்சி வச்சிருக்கிற கஸ்டர்டு மாவை வந்து இதில் சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேங்க அதுக்கப்புறமா கைவிடாமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் அடிப்பிடிக்காது ஒரு அடிகனமான பாத்திரத்தில் இந்த கஸ்டர்டு இது செஞ்சாதாங்க உங்களுக்கு அடிப்பிடிக்காமல் வரும் அதுக்கப்புறமா எட்டு டேபிள் ஸ்பூன் வந்து சுகர் இதோட நான் சேர்த்துக்கிறேங்க சுகர் சேர்த்ததுக்கு பின்னாடி கஸ்டர்டு வந்து கொஞ்சம் இலகி வருங்க ஒரு கொதி வந்ததும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து ஆல்மோஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சுங்க கஸ்டர்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் அப்போது கஸ்டர்ட் ரெடி ஆயிடுச்சுங்க நான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பவுலுக்கு கஸ்டர்டை வந்து நான் மாற்றிக்கிட்டேன் அப்போ தான் வந்து சீக்கிரமாக ஆறும் அதனால் சூடாக இருக்கிறப்ப நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் வந்து ஆட் பண்ணக்கூடாது கஸ்டர்டு வந்து ஆறுன பிறகு தான் நம்ம ஃப்ரூட்ஸை வந்து ஆட் பண்ணணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நாலு வகையான ஃப்ரூட்ஸ் அதாவது மாம்பழம் மாதுளம்பழம் சீட்லஸ் திராட்சை ஆப்பிள் யூஸ் பண்ணி ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸு கஸ்டர்டு வந்து நம்ம ஈஸியாக செஞ்சாச்சு இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி நான் வெறும் கஸ்டர்ட் புட்டிங் எப்படி செய்கிறது ஒரு குவிக்காக டென் மினிட்ஸில் மூணு இன்க்ரீடியன்ஸை வச்சு எப்படி ஒரு கஸ்டர்ட் புட்டிங் செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேங்க அந்த வீடியோவை பார்க்காதவங்களுக்காக எண்டு கார்ட்டில் கொடுத்துருக்கேங்க லிங்க்கு அந்த வீடியோவையும் போய் பாருங்கள் பார்க்காதவங்க ஏன்னா அது வந்து வெறும் கஸ்டர்டு புடிங் மட்டுந்தான் அதில் வந்து மெஷர்மெண்ட்ஸ் வேறு மாதிரி இருக்கும் இது வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறதுனால இதோட மெஷர்மெண்ட்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்குங்க அதனால அந்த வீடியோவையும் பார்க்காதவங்க போய் கண்டிப்பாக போய் போய் பாருங்கள் அந்த வீடியோவை அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நேரமாக இந்த வீடியோவை நீங்கள் பொறுமையாக பார்த்ததுக்காக தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி தொடர்ந்து நீங்கள் இன்னும் எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இரு இருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்